எல்லாருக்கும் வணக்கம். ரேசர் படம் ட்ரைலர் பார்த்தவொடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கதை நல்லா சுவாரஸ்யமாக இருந்துச்சு. இவ்வளோ நேரம் எல்லாரும் பேசும்போது கம்முன்னு இருந்துட்டு நான் பேசும்போது ஆரம்பிச்சிட்டாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரேஸுங்கிறது நல்லா கதை நல்லா இருக்கு, ஆனால் ரேஸுங்கிறது கொஞ்சம் பைக் ரேஸுங்கிறது கொஞ்சம் ஜாக்கிரதையான ஒரு விஷயம். அது ஒரு முக்கியமான விஷயம். நான் ஒன்று மட்டும் தெரிவிச்சுக்கிறேன், யார் ரேஸ் போனாலும் சரி, பைக் ரேஸ் போனாலும் கார் ரேஸ் போனாலும், என்ன தான் ரேஸ் போனாலும் ஒரு 50-60 போங்க. ஏன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், ரோடு இருக்குது நிலவரத்துக்கு. சிரிக்காதீங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஹெல்மெட்டு மாட்டு போங்க, சைக்கிள்லையா. அதே மாதிரி இந்த ரேஸில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு சந்தேகம் மட்டும் இருந்தது. இப்போ ஃப்ரெண்டர் ப்ளஸ் பைக்கில் பார்த்தீங்கன்னா 70 mileage கொடுக்குறாங்க, அதில் 70 mileage வருது. ஆனால் வந்து இந்த ரேஸ் பைக்கெலாம் மோஸ்ட்டாக வந்து மைலேஜே கொடுக்காது, ரொம்ப கம்மியாக கொடுக்கும். அப்போ அவங்க ரேஸ் போகிறதுக்கு ரொம்ப தூரம் போகிறாங்க, எவ்வளோ தூரம்னு தெரில, ரொம்ப தூரம் போயிட்டுருக்காங்க. அந்த அளவுக்கு அந்த டேங்கில் எப்படி ஃபுல் பண்ணுறாங்க, அது எனக்கு ரொம்ப நாள் யோசனையாக இருக்குது. இல்லை ஒரு வேளை ரேஸ் போயிட்டுருக்கும் போது பாதியில் நிறுத்தி பெட்ரோல் போட்டு போவாங்களா, அதெல்லாம் பல சிந்தனைகள் இது மாதிரி இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்கு. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு டைரக்டர் சார் வந்து எனக்கு வந்து ஹீரோவாக வாய்ப்பு கொடுத்துருக்காரு. கதை சொன்னாங்க, இப்போ தான் ஒரு 15 நாளைக்கு முன்னாடி கதை சொன்னாங்க. அந்த மாதிரி நீ தான்ப்பா ஹீரோ, அங்கேருந்து ஓப்பனிங்லேருந்து ஹீரோ நீ நடந்து வரும்போது போஸ்ட்டாக ஒரு காரில் வந்து இறங்குற, இறங்கினோடனே அங்கே ஹீரோயின் மயக்கம் அடித்து ஊந்து கிடக்குறாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஹீரோயின் வந்து சாதனா ஆண்டி, அவங்கள போட்டிருக்காங்க. இல்லை உண்மையை தான் சொல்கிறேன். ஆமாம், அவங்கள நான் காப்பாற்றிட்டு போகிறது தான் வந்து கிளைமேக்ஸ் தான். அதாவது கதை வந்து ஓப்பனிங்கில் வந்து நான் கார்லேருந்து இறங்கி அவங்கள தூக்குறேன், கடைசியாக அவங்கள காப்பாற்றுறது தான் கிளைமேக்ஸ். இடையில கதை என்னன்னு இன்னும் சொல்லவே இல்லை. அது சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க, அதுதான் வந்து ரகசியம்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கண்டிப்பாக அடுத்த படத்தில் நான் ஒரு ஹீரோவாக வருவேன். தேங்க்யூ.